இது அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தி வாய்ஸ் ஆஃப் ஹோப். வணக்கம் வானொலி நேயர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்தி எங்களது ஒலிபரப்பை கேட்க அன்புடன் வரவேற்கிறோம். வாழ்க்கைக்கு வழிகாட்டும் எங்கள் ஒலிபரப்பில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் சிறுவர்களுக்கான கதை, ஆன்மீக நலத்திற்கான தேவ செய்தி மற்றும் காதற்கினிய கீதங்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு பயனடைய அன்புடன் அழைக்கிறோம். குட்டீஸ், எல்லாம் கதை கேட்க ஆயத்தமா இருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு இனிய பாடல் உங்களுக்காகவே வந்துட்டு இருக்கு. ம்
ராபர்ட் புரூஸ் என்ற ராஜா கிபி 1306 ஸ்காட்லாந்தை ஆண்டு வந்தார். அவர் அநேக முறை யுத்தங்களை செய்து வெற்றி பெற்றவர். யுத்தத்தில் ஒருமுறை தோல்வியை தழுவ வேண்டிய சூழ்நிலை அவருக்கு உருவான பொழுது எதிரிக்கு பயந்து போர்க்களத்தை விட்டு ஓடி தன்னை தப்புவிக்க ஒரு குகையில் ஓடி ஒளிய வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார். அங்கே அவர் தோல்வியால் தூக்கம் வராமல் துயரத்தில் ஆழ்ந்து மரண பள்ளத்தாக்கின் வேதனையின் மடியில் தன்னை தாரை வார்த்து கொண்டிருந்த போது அவர் தரையில் படுத்து அப்படியே அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்த வேளையில் அந்த குகையின் மேல் பாகத்தில் ஒரு பெரிய சிலந்தி பூச்சி ஒன்றிருந்தது. அது மேலே போவதையும் கீழே விழுவதையும் பார்க்கலானார். அந்த சிலந்தி பூச்சியோ அந்த குகையின் உச்சியில் தான் கட்டியிருந்த அந்த வலைப்பின்னலில் ஏற முயற்சித்தது. ஆனால் அது தோல்வியை தழுவியது. மறுபடியும் முயற்சித்தது, தோல்வியை தழுவியது. ஆனால் அந்த சிலந்தியோ விட்ட பாடில்லை. அப்படியாக மறுபடியும் மறுபடியுமாக 7 முயற்சித்து சோர்ந்து போகாமல் வெற்றி பெற்று தன்னுடைய வலையிடத்திற்கு சென்றது. இது அந்த ராஜாவுக்கு ஒரு பெரிய பாடமாக அமைந்தது. அவருக்கு புதிய நம்பிக்கையும் புதிய பலனும் வந்தது. உடனே வெளியில் வந்து படை வீரர்களை கூட்டி தைரியத்தோடு போராடி யுத்தத்தில் ஜெயம் பெற்றார். நேயர்களே, அநேக முறை நீங்கள் வாழ்வில் தோல்வியடைந்திருக்கலாம். காரணம், அந்த கடைசி எல்லையை தாண்டாமல் இருந்திருக்கக்கூடும். ஒருமுறை யோசேப்பை அவரது தந்தை யாக்கோபு தன்னுடைய சகோதரர்களை பார்க்கும்படி சீகேமுக்கு அனுப்பிவிட்டார். யோசேப்பும் பல மைல் தூரம் நடந்து தன்னுடைய சகோதரர்களை பார்க்க சென்றார். ஆனால் அவர்களை அங்கு காணவில்லை. உடனே அவன் திரும்பி வராதபடிக்கு அங்கேயே பல மணி நேரம் நின்று எதையோ இழந்தவனைப் போல அங்குமிங்குமாய் தேடின பொழுது வழிபோக்கன் ஒருவன் இவன் காதில் ஒரு மெல்லிய சத்தம், தோத்தானுக்கு போவோம் என்றார்கள். சீகேமில் இல்லை என்று போகாமல் அந்த வார்த்தையை நம்பி மீண்டும் 13 தூரம் நடக்க ஆரம்பித்தான். அங்கேதான் கர்த்தரின் சித்தம். அதுதான் அவனுடைய வாழ்வின் திருப்பு முனை. அங்கேதான் அவன் சொப்பனத்தின் நிறைவேறுவதின் தொடக்கம். அநேகர் சீகேம் வரைக்கும் செல்வார்கள். ஆனால் அடுத்த கட்டம் அல்லது அடுத்த நிலை செல்ல முடியாதபடிக்கு சோர்ந்து விடுவார்கள். ஒரு எல்லையை தொட ஒருவேளை செங்கடல் ஒரு தடையாக இருக்கலாம். எரிகோவும் எதிரே வரலாம். யோர்தானும் எதிராக இருக்கலாம். பெரிய பர்வதங்களும் உங்களுக்கு முன்பாக அலட்டி கொள்ளலாம். ஆனால் பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய் என்று சகரியா 4:7 சொல்லப்படுகிறது. எனவே மலை போல் வரும் துன்பங்களை காலை பணி போல் மாற செய்யும் வல்லமையுடைய தேவனிடம் நாம் நம்மை அர்ப்பணிப்போம். எல்லாருக்கும் கதை பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். கதையில சொல்லப்பட்ட நல்ல கருத்தை கேட்டு அதன்படி நடங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசிர்வதிப்பார். கதை சொன்ன சகோதரிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோவின் ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தபால் பெட்டி எண் 17, புனே 411001, மகாராஷ்டிரா, இந்தியா. இப்போதும் நாம் வேதத்தை தியானிக்கும் நேரத்திற்குள்ளாக வந்திருக்கிறோம். இன்றைய தேவ செய்தியை போதகர் பிராங்க்லின் அவர்கள் நமக்கு வழங்குவார். தேவ ஆலோசனையை கேட்பதற்கு முன்பு ஒரு இனிய பாடலை கேட்டு மகிழுங்கள். பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா, ராஜா பிரசன்னம் போதுமையா,
போதும் எனக்கு போதுமையா பிரசன்னம் அதிகாலமே தேடுகிறேன் அதிகாலமே தேடுகிறேன் ஆர்வமுடன் நாடுகிறேன் ஆர்வமுடன் நாடுகிறேன் பிரசன்னம் உலகமெல்லாம் மாயையா உலகமெல்லாம் மாயையா உம்மன் ஒன்றே போதுமையா உம்மன் ஒன்றே போதுமையா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் பெலப்படுத்தும் போதகரே பெலப்படுத்தும் போதகரே நிலை நிறுத்தும் நாயகரே நிலை நிறுத்தும் நாயகரே பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் கரம் பிடித்த நாயகரே கரம் பிடித்த நாயகரே கைவிடாத தூயவரே கைவிடாத தூயவரே பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் ராஜா உம் பிரசன்னம் போதுமையா எப்போதும் எனக்கு போதுமையா ராஜா உம் பிரசன்னம் போதுமையா எப்போதும் எனக்கு கர்த்தருக்கு அன்பான வானொலி நேயர்களே, மீண்டுமாக இந்த வேளையிலே உங்கள் ஒவ்வொருவரையும்
அட்வென்ட் உலக தமிழ் வானொலி ஒளிபரப்பின் மூலமாக சந்தித்து தேவ வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பு நேயர்களே, இந்த ஒளிபரப்பை குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு எழுதி அனுப்பும்படியாய் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஒளிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர்தாமே ஆசீர்வதிப்பாராக. அன்பு நேயர்களே, இன்றைய தேவ செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 31:19. 31 சங்கீதம் 19 வசனம் வாசிக்கிறேன், கேளுங்கள். உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது என்று சங்கீதக்காரன் கூறுகிறார். ஆம், தேவனுக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக தேவனை நம்புகிறவர்களுக்கும் ஆண்டவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறதான அவருடைய நன்மை மிகவும் பெரிது என்று சங்கீதக்காரன் கூறுகிறார். அன்பர்களே, நாம் ஆண்டவருக்கு பயந்து மற்ற மனிதர்களுக்கு முன்பாக நாம் அவரை அறிக்கை செய்கிறவர்களாக இருக்கிறோமா? அப்படி நாம் ஆண்டவருக்கு சாட்சியாக ஜீவிக்கிறோம் என்று சொன்னால் நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கக்கூடிய நன்மை மிகவும் பெரிது என்பதை மறந்துவிடாதீர்கள். சரி, தெய்வ பயமே காணப்படாத ஒரு உலகில் நீதியான வாழ்க்கை வாழ்வது சாத்தியமா? ஒரு கடினமான ஒரு கேள்விதான். அது ஒரு சவாலான வாழ்க்கையும் தான். ஆனால் அன்பர்களே, நாம் வாழத்தான் வேண்டும். அன்றும் சரி, இன்றும் சரி, இந்த உலகில், இந்த பாவ உலகில் நீதியான வாழ்க்கை வாழ்வது என்பது ஒரு சவாலான காரியமாகத்தான் இருந்து வருகிறது. சுய மகிமையை நாடின ஒரு ராஜாவுக்கு முன்பாக நின்றிருந்த அந்த 3 எபிரேய வாலிபர்கள் தூரா சமவெளியின் மாபெரும் சிலையை வணங்க மறுத்ததாக குற்றம் சாட்டப்பட்டார்கள். அவர்கள் தங்களை சுற்றிலும் கோப முகங்களையும் வஞ்சக எண்ணங்களையுமே காண முடிந்தது. ஆம், தானியேலின் நண்பர்கள் அந்த பெரிய தங்க சிலையை வணங்கும்படியாய் அவர்கள் பணிக்கப்பட்ட பொழுது அவர்கள் வணங்குவதற்கு மறுத்தார்கள். அக்கினி சூளையின் கொடிய மரணம் அவர்களுக்காக காத்திருந்ததாக ராஜா அவர்களை பயமுறுத்தினார். ஆனால் அந்த வாலிபர்கள் தங்கள் தேவனிடமிருந்து நன்மையை அனுபவித்தார்கள். ஆம், ராஜா எவ்வளவுதான் பயமுறுத்தினாலும் இந்த வாலிபர்கள் அந்த ராஜாவுக்கு முன்பாகவும் அந்த தேசத்தின் மக்களுக்கு முன்பாகவும் நாங்கள் எங்கள் தேவனை நம்புகிறோம் என்று சொல்லி சாட்சியாக நின்றார்கள். ஒருவேளை இந்த அக்கினி ஜுவாலையிலே நாங்கள் மறிக்க வேண்டியிருந்தாலும் நாங்கள் பின்வாங்க மாட்டோம் என்று சொல்லி உறுதியாக அங்கு இருந்தார்கள். ஆம், அவர்கள் ஆண்டவர் மீது வைத்திருந்த நம்பிக்கை, மற்றவர்களுக்கு முன்பாக அவர்கள் தங்களுடைய தேவனை உயர்த்தி சாட்சியாக இருந்த அந்த சூழல் அவர்களை பாதுகாத்தது. தேவன் அவர்களுக்கு நன்மை செய்தார். அவர்கள் அந்த அக்கினியில் தூக்கி எறியப்பட்ட போதும் அக்கினி அவர்களை ஒன்றுமே செய்யவில்லை. அக்கினியின் மனம் கூட அவர்கள் மீது வீசவில்லை. அப்படியான அதிசய வகையிலே ஆண்டவர் அவர்களை பாதுகாத்தார் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். ஆம், ஆண்டவர் நமக்கு நன்மை செய்கிறவராக காணப்படுகிறார். நாம் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை செய்கிறவராக இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே சோதனையின் சமயத்தில் அஞ்ஞானிகள் நடுவே தேவன் இகழப்படுவதை அவர்கள் விரும்பவில்லை. தேவனே தங்கள் தொழுகைக்குரியவர் என்பதை ராஜா அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்கள். அக்கினியில் எரியப்பட்டார்கள். அங்கே அவர்களோடு இயேசுவும் நடந்தார். தம் அன்பையும் அங்கீகாரத்தையும் அவர்களுக்கு நிச்சயப்படுத்தினார். நமக்கும் அவருடைய அன்பை நிச்சயப்படுத்துவார், படுத்துகிறார். மனுபுத்திரரின் கண்களுக்கு முன்பாக அவர்கள் விசுவாசத்திற்கு பலன் கிடைத்தது.
நாமும் நம்முடைய விசுவாசத்தை நிலைநாட்டினோம் என்று சொன்னால் நமக்கும் பலன் கிடைக்கும். அதுபோலவே யோசேப்பு என்ற தேவ மனிதனை குறித்தும் நாம் வேதாகமத்தில் வாசிக்கலாம். தன்னுடைய சகோதரர்களால் அங்கே இஸ்மவேலர்களுக்கு விற்கப்படும் பொழுது மிகவும் வருந்திருக்கலாம். இஸ்மவேலர்கள் யோசேப்பை எகிப்தியருக்கு விற்கப்படும் பொழுது தன்னுடைய இருதயத்தில் தேவன் இன்னமும் என்னோடு இருக்கிறாரா, என்னுடைய எதிர்காலம் என்னவாகும் என்றெல்லாம் எண்ணியிருக்கக்கூடும். ஆனால் அன்பர்களே, அவரை கொண்டு அவருடைய குடும்பத்தையும் அந்த கோத்திரத்தையும் போஷிக்க தேவன் திட்டம் கொண்டிருந்தார். ஆம், தேவனுடைய வழிகள் அதிசயமானவைகள். நாம் எப்படிப்பட்ட சூழலில் கடந்து போகிறோம் என்பதை குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்காகவும் ஒரு திட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். நாம் அந்த சூழலில் கடந்து வெற்றி பெற்றோம் என்று சொன்னால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நம் மூலமாக மற்றவர்களும் அந்த நன்மையில் பங்கு பெறுவார்கள். ஆம், தானியேலின் நண்பர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர்கள் மூலமாக ஆண்டவர் அவர்தான் மெய்யான தேவன் என்கின்ற ஒரு சத்தியத்தை பாபிலோன் மக்கள் புரிந்து கொள்ளும்படியாய் தேவன் கிருபை செய்தார். அவர்களுடைய உறுதியான விசுவாசம் அவர்கள் சாட்சியாய் இருக்க கிருபை செய்தது. ஆம், நெபுகாத்நேச்சார், உங்களுடைய தேவன்தாம் உண்மையான தேவன், உயிருள்ள தேவன் என்று சாட்சி கொடுத்ததையும் நாம் வேதாகமத்திலே வாசிக்க முடியும். யோசேப்பை எடுத்துக்கொள்ளுங்கள். யோசேப்பு அந்த கடினமான பாதையில் நடந்து சென்றதின் நிமித்தமாக தன்னுடைய குடும்பத்திற்கும் தன்னுடைய ஜனத்திற்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படி தேவன் கிருபை செய்தார். ஆம் அன்பர்களே, இன்று நம்முடைய வாழ்க்கையில் நாம் பலவிதமான கஷ்டங்களுக்குள்ளாக சோதனைகளுக்குள்ளாக கடந்து வர வேண்டிய சூழல் இருக்கலாம். கவலைப்படாதீர்கள், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நிச்சயமாக அவர் நமக்கு நன்மையைத்தான் செய்வார். அப்படிப்பட்டவர்களுடைய விசுவாசத்தை போன்று நம்முடைய விசுவாசம் இருக்க வேண்டும். யோசேப்பு மற்றும் தானியேலின் நண்பர்களுக்கு ஏற்பட்ட விசுவாச சோதனை நம்மில் பெரும்பாலானோருக்கு ஏற்பட்டிருக்க வாய்ப்பே இல்லை. நாம் வெட்கப்படவோ பிறரிடம் கையேந்தவோ அவர் அனுமதிப்பது இல்லை. அவருக்கு பயப்படுகிறவர்கள் அவருடைய பிரசன்னத்தை எப்போதும் உணரலாம். அவர் அதரிசனமானவராய் இருந்தாலும் தம் பிள்ளைகளின் பாதுகாப்பில் எப்போதும் அக்கறை காட்டுகிறார். அன்பர்களே, அந்த மூன்று வாலிபர்கள் போல நாம் துணிவுடன் அவரை அறிக்கை செய்தால் நம் தேவைகளுக்கு ஏற்ற நன்மைகளை அடையலாம். நாம் ஆண்டவரை அறிக்கை செய்வோம், தேவனுடைய நன்மையை பெற்றுக்கொள்வோம். ஜபம் செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள பரம தகப்பனே, ஆண்டவரே, இந்த வேளையில் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் அப்பா. எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை கண்ணோக்கி பார்த்தரலும். ஆண்டவரே, நீர் எங்களை பலப்படுத்தியறலும். மற்ற மனிதர்களுக்கு முன்பாக நாங்கள் உம்மை அறிக்கை செய்யத்தக்கதான உறுதியான விசுவாசத்தை நீர் எங்களுக்கு கொடுத்தரல வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, தானியேலின் நண்பர்களைப் போன்று யோசேப்பை போன்று நீர் வழிநடத்தக்கூடிய பாதையிலே நாங்கள் சென்று உமை உறுதியாய் பற்றி கொண்டு உமக்கு சாட்சிகளாய் ஜீவிக்க ஆண்டவரே, அநேகருக்கு நாங்கள் நன்மை கொண்டு வருபவர்களாக இருக்க நீர் கிருபை செய்தல வேண்டுமாறு இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பெலப்படுத்தும் போதகரே, பெலப்படுத்தும் போதகரே, நிலை நிறுத்தும் நாயகரே, நிலை நிறுத்தும் நாயகரே, பிரசன்னம்
பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் கரம் பிடித்த நாயகரே கரம் பிடித்த நாயகரே கைவிடாத தூயவரே கைவிடாத தூயவரே பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் ராஜா உம் பிரசன்னம் போதுமையா எப்போதும் எனக்கு போதுமையா ராஜா உம் பிரசன்னம் போதுமையா எப்போதும் எனக்கு தேவ செய்தி ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். எங்களுடைய இன்றைய ஒளிபரப்பினை கேட்டதினால் நீங்கள் பெற்ற நன்மைகளை அறிய நாங்கள் ஆவலாக இருக்கிறோம். எங்கள் முகவரிக்கு எழுதும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்களது முகவரி: அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தபால் பெட்டி எண் 17, புனே 411001, மகாராஷ்டிரா, இந்தியா. இத்துடன் இன்றைய ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. நாளைய தினம் இதே அலைவரிசையில் அரை மணி நேரம் முன்னதாக சந்திப்போம். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஜெமிலா பிராங்க்லின்.